இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பிரயோகம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, கணவன் மனைவி ஒற்றுமை. அதே மாதிரி சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே யாராவது ஒருத்தர் டபுள் கேம் ஆடக்கூடிய சில கேரக்டர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு கணவன் மனைவியை பிரிச்சுட்டு இவங்களோட சுயநலத்துக்காக இவங்க பூந்து ப்ளே பண்ணிடுவாங்க. இப்போ இதனால் பாவம் நிறைய கணவன்மார்களும் மனைவிமார்களும் நம்மளை தொடர்பு கொள்ளும் பொழுது, ஏன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் ஜாதக ரீதியாக, அப்படிங்கும் பொழுது அவங்களால சில நேரத்தில் நம்ம சொல்கிற ஃபீஸ் கொடுக்க முடியறதில்ல. அப்படிங்கும்போது நம்மளாலையும் அதுக்கு கம்மியாக பண்ண முடியறதில்ல, ஃபார் மெனி ரீசன்ஸ், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒருவேளை நாங்கள் சொல்கிற ஃபீஸ் உங்களுக்கு சரியாக வரலை, உங்களுக்கு பிடிச்ச ஜாதகர்கிட்ட போய் பார்த்துக்கணுன்னாலும் தாராளமாக போய் பார்த்துக்கோங்க. நாங்கள் தான் சூப்பர்னுலாம் நான் என்றைக்குமே சொல்லலை. யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, உங்கள் குடும்ப ஜோதிடர் பிடிச்சிருக்கோ, அவங்கள கூட போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆனால் ஏன் நான் ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு சரியில்லாத நேரத்தில் டெஃபினட்டாக சில பிரச்சனைகள் வரும். அப்போ அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் சரி செஞ்சுக்கணும். அந்த டயத்தில் நோய்கள் வரும், அந்த டயத்தில் பிரிவினைகள் வரும், குடும்பத்தில் யாராவது ஒரு மூணாவது கேம் ஆடக்கூடிய ஆளுகள் வருவாங்க, கணவன் மனைவியை பிரித்து விட்டுருவாங்க, பிரித்து விட்டுட்டு அவங்க சுயநலத்துக்காக அவங்கள யூஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாகவே நடக்கும். அப்போ அதையும் நீங்கள் சரி செஞ்சுட்டு இந்த மாதிரி பிரயோகங்களை பண்ணும்போது நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அன்பர்களே. அதை நீங்கள் அன்பாக சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது அதையும் நீங்கள் செஞ்சுண்டு அந்த மாதிரி விஷயங்களையும் செஞ்சுட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளெலாம் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதி அனுப்புகிறேன். அதை வந்து நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாதி பேருக்கு நான் உச்சரிக்கும் பொழுது நீங்கள் படப்படப்படப்படன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலன்னு சொல்கிறனால தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் நான் கீழே வந்து அதை நான் டைப் பண்ணி தரேன். இந்த இதை விஷயங்களை நீங்கள் அதை அந்த இதை பார்த்து நீங்கள் மந்திர பிரயோகம் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, தங்கத்தில் நல்ல கோடீஸ்வரங்களாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது பண்ணுங்கள். தங்கத்தில் யந்திரம் வச்சுக்கலாம், தகடு மாதிரி வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளோ வசதி இல்லைங்க, இது சின்ன சைஸில் வச்சா போதும், சரிங்களா, ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கும் பொழுது அது வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, வெள்ளிக்கிழமை சாரி நம்ம வெள்ளியில் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளியில் பண்ணிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் நார்மலாக கிடைக்குங்க, ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே இது வாங்கிடலாம், 500 ரூபா 400 ரூபா தான் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சின்ன சைஸில் இதை எடுத்து வைக்கலாம். இந்த சின்ன சைஸில் எடுத்து வச்சுட்டு மனசார இப்போ நான் கீழே எழுதியிருக்கிற மந்திரத்தை வந்து அதில் எழுதணும். இது நீங்கள் அந்த வெள்ளியில் எழுதும் போதோ தங்கத்தில் எழுதும் போதோ அன்பாக சொல்லிக்கிறேன், இதில் ஓட்டை போட்டு விட்றாதீங்க. ஓட்டை போட்டு விட்டீங்க, அந்த யந்திரத்துக்கு ஓட்டை போட்டுட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அதனால் ஒரு 10 தடவை ஒரு பேப்பரில் எழுதி பாருங்கள், அந்த மந்திரத்தை எழுதி பாருங்கள். இதை எழுதும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசார நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது. இதை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது இப்போ நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமானை மனசார நினச்சிக்கிறதும், ஏன்னா முதற் கடவுளான நீங்கள் வைணவராக இருந்தாலும் சரி, சைவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கௌமாரத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரை கும்பிடணும். அடுத்தது வந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தால்தான் எந்த பூஜையுமே ஜெயிக்கும் நண்பர்களே. அப்போ அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கிறது, அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுக்கிறதுனா, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அதில் உங்கள் குலதெய்வம் வந்து முனீஸ்வரர் அப்படின்னா, முனீஸ்வர தேவாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். இல்லை குலதெய்வத்துக்கு உங்களுக்குன்னே சில முறைகள் இருந்தால் அந்த முறைப்படி கூப்பிட்டுக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த மந்திர ஜபத்தை 1008 முறை சொல்லணும். அச்சோ 1008 முறை அப்படின்னு நினைக்காதீங்க, அது சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் குடும்பம் சௌக்கியமாக இருக்கிறதுக்காக 10-10 நிமிஷமோ 20-20 நிமிஷமோ செய்ய செய்ய தேவையில்லாத விஷயங்களை போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். இதை மாத்தினா மாறிடும், அதை மாத்தினா மாறிடும், இதெல்லாம் நீங்கள் நினைக்காமல் இதை நீங்கள் சௌக்கியமாக நீங்கள் சுவாமியை நினச்சி நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது யார் உங்களுக்கு ஆதாரமாக வச்சு நீங்கள் வழிபடணும், துர்கா தேவியை மனசார நினச்சிட்டு நீங்கள் வழிபடணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு கீழே போட்டிருக்க அந்த டெஸ்கிரிப்ஷனில் மந்திரத்தை பார்த்து படிச்சுட்டு இதை மனசுக்குள்ளேயே ஜபம் செய்யணும். சத்தமாலாம் படிக்கக்கூடாது, சரிங்களா. இதை மனசார செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துர்கா தேவியோட திருவுருவப்படம் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நவதுர்கையோட திருவுருவப்படம் வேணும் அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். சில பேருக்கு நான் அப்படி அன்பாக நான் சொல்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, எவ்வளோ பேமெண்ட் டீட்டெயில் போடணும், நான் எல்லாருக்கும் இலவசமாக தரணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்களே என்னை டெம்ப் பண்ணி விட்டுறீங்க, எவ்வளோ காசு வேணும், எவ்வளோ இவ்வளோ பீஸ், நான் காசுக்கு இதை விற்கலை, என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தால் தான் நான் காசு வாங்குகிறேன் அப்படிங்கும் பொழுது
நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ஃப்ரேம் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. நான் கொரியர் அனுப்ப மாட்டேன் அன்பர்களே, அதனால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். துர்காதேவி ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் நவதுர்கையை வச்சு வழிபட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. அப்போ நீங்கள் அந்த நவதுர்கையோட ஃபோட்டோ வேணும்னு கேட்குறவங்களும் தாராளமாக கேளுங்கள். அதையும் வச்சுட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது, ஓம் நவதுர்கா தேவியே நம, ஓம் நவதுர்கா தேவியே நம, ஓம் நவதுர்கா தேவியே நமன்னு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நவதுர்கையோட மந்திரங்கள், மூல மந்திரங்கள் ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் நவதுர்கா மூல மந்திரம்னு போட்டு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் சர்ச் ஆப்ஷனில் போய் கொடுத்தீங்கனாலும் அந்த மந்திரம் வரும். அந்த மூல மந்திரத்தையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மனசார செஞ்சுட்டே வரும்பொழுது என்னாகும்னா, அந்த தீய உறவில் இருக்கக்கூடிய கணவரோ மனைவியோ வந்து அந்த உறவை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இதை படிப்படியாக உணர்வு ரீதியாக நீங்கள் உணர்ந்துக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார வாரம் நீங்கள் செய்ய வேண்டியது, வார வாரம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வெள்ளிக்கிழமையே உங்களால் முடிஞ்ச நாளை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வாரங்கள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது இந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய சூட்சமம். இதை நீங்கள் செய்யுங்க. இது ஜெயித்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல போய் உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபட்ட தெய்வங்களுக்கு நன்றி சொல்லணும், துர்காதேவிக்கு நன்றி சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்த சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நண்பர்களே. இது மூலமாக மாற்றம் அடைஞ்சாலும் கூப்பிட்டு சொல்லுங்க. அதே மாதிரி இந்த பிரயோகங்கள் செய்யும் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டவளும் வராதுன்னு சொல்றபடி உங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ என்ன முடியுமோ அதை கொண்டு போய் ஒரு உண்டியல்ல சிவாலயத்திலேயோ இல்லை ஒரு துர்காதேவி கோயிலையோ போய் அதை போட்டுருங்க. போட்டுட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு காரிய ஜெயம் கிடைக்கும். ஏன்னா குரு மூலமாக போகும்பொழுது தான் அது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்குங்கிறத நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு, அதே மாதிரி நம்ம விஜயதசமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு பூஜைகள் பண்ண போகிறோம். அந்த பூஜைகள் வந்து ஆன்லைன் மூலமாக இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நம்ம சொன்ன அன்னைக்கே சாட்டர்டே சொல்லும் போதே அந்த 50% புக் ஆகிடுச்சு. அதனால் நம்மளால் முடியாது. அதுக்கு மேலே யாரெல்லாம் ஆன்லைனுக்கு மூலமாக நீங்கள் புக்கிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ தாராளமாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சங்கல்பம் பண்ணப்படும், அது 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த பூஜைகள் நடக்கும். அந்த பூஜைகளில் நீங்களும் கலந்துக்கலாம், ஆன்லைன் மூலமாக கலந்துக்கலாம். அதுக்குள்ளே சில பிரசாதங்களும் உங்கள் கொடுக்கப்படும். அது மூலிகை ரீதியாகவும் நம்ம தாந்திரிக ரீதியாக தான் நான் கொடுப்பேன். எங்கிட்ட மஞ்சள் குங்குமம் எதிர்பார்த்தா கஷ்டம், என்கிட்ட மூலிகை ரீதியாகவும் அஞ்சனம் ரீதியாக அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் இதுவும் வரும், மஞ்சள் குங்குமமும் வரும். அதோடு சேர்த்து ஒரு சில வித்தியாசமான சில விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்கு சிறிய கட்டணங்கள் உண்டு. வேணும்னு கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல்கள் எங்கள் ஸ்டாஃப் சொல்லுவாங்க அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அதையும் பார்த்து நீங்கள் கண்டு பயன்பெறலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.